ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அதிக ப்ரோட்டீன் சத்து நிறைந்த வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது கூடவே ஒரு வெயிட் லாஸ் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மெஷரிங் கப்பில் அரை கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. கப்புன்னு இல்லை, நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிற படி இருக்கு இல்லையா, அதில் ஒரு அரைப்படி பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பை 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி விட்டுக்குங்க. அது முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்குங்க. அது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லியை சேர்த்துக்குங்க. ஒரு கைப்பிடி புதினா, 3 பச்சை மிளகாய், காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் 1, தேவையான அளவு உப்பு, அரை எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சி விட்டுக்குங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூளை சேர்த்துக்குங்க. நல்லா மைய அரைச்சி எடுத்துக்குங்க. ஒரு பவுலுக்கு மாற்றி விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, சட்னி ரெடி ஆயிடுச்சிங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பாசிப்பருப்பு ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. அதை வடிகட்டி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து விட்டுக்குங்க. லைட்டாக தண்ணியை தெளித்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றி விட்டுக்குங்க. இன்னும் நல்லா ஸ்மூத் ஆகிறதுக்கு கை விடாமல் ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுட்டு, தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் அரிசி மாவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. அடுத்து இந்த மிக்சரில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் குட்டி குட்டியாக அரிஞ்ச பச்சை மிளகாய், 2 டீஸ்பூன் குட்டி குட்டியாக அரிஞ்ச தக்காளி, 2 டீஸ்பூன் குட்டி குட்டியாக அரிஞ்ச வெங்காயம், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு விழுத நல்லா நுணுக்கி சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்குங்க. குட்டி குட்டியாக அரிஞ்ச குடைமிளகாய் 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தழை, ஈனோ சால்ட் இருக்கு இல்லையா, அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்து பேனில் 1 டீஸ்பூன் கடுகெண்ணையும் சேர்த்துக்குங்க. கடுகெண்ணெய் இல்லைன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எண்ணெயும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. எண்ணெயை பேனில் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்கிற மிக்சரை சேர்த்துக்குங்க. மிக்சரை எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு 1 பிஞ்ச் அளவுக்கு மிளகாத்தூளை மேலே அப்படியே தூவி விட்டுக்குங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி விட்டுக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றி விட்டுட்டு மூடி விட்டுக்குங்க. ஒரு 2 நிமிஷம் அது குக் ஆகட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டு திருப்பி விட்டுக்குங்க. மறுபடியும் மூடி விட்டுக்குங்க. 1 நிமிஷம் அது குக் ஆகும். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டு இப்படி கத்தி வச்சோ அல்லது பீஸா கட்டரை வச்சோ இப்படி சென்டரில் கட் பண்ணி விட்டுக்குங்க. 1/2 டீஸ்பூன் பட்டரை சேர்த்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு திருப்பி விட்டுக்குங்க. இன்னொரு பக்கமும் லைட்டாக இப்படி கட் பண்ணி விட்டுக்குங்க. 2 பக்கமும் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் பிளேட்டுக்கு மாற்றி விட்டுக்குங்க. ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.